السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ஜன்னத்தே கலாம் மஃபிரத்தே மக்காம் ஓ நூரே அஜிசாம் வதீனே இஸ்லாம். அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மத் வஆலா ஆலி முஹம்மத் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும ஃபிர்லி வலி வாலிதைய வலி அசாதீதிய வலி ஜமீல் முஃமினீன் வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத். அல்லஹியா மின்ஹும் அல்லம்வாத் இன்னக முஜீபு தாவாத் பிரஹ்மதிக யா ரஹ்மர் ரஹீம். அல்லாஹும ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும ரஹம்னா பிரஹ்மதிக யா ரஹ்மர் ரஹீம். அல்லாஹும ரஹம்னா பிரஹ்மதிக யா ரஹ்மர் ரஹீம். அல்லாஹும ரஹம்னா பி ரஹ்மதிக யா ரஹ்மர் ரஹீம். வபி இஸ்ஸதிக வபி ஸலாமிக யா சலாம் அன்த சலாம் வமின்க சலாம் வைலே கேரி ஜலாம் தபாரக் தஹியனா விஸ்ஸலாம் வதுஹில்னா அல்ஜன்னத யா ரப் தார் அஸ்ஸலாம் வதுஹில்னா மஅல் அப்ரார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதுஹில்கி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ரல்லா நஃப்ஸி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இதுன தரிஷிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் மிதாத கலிமாத்திஹி. சுபானல்லாஹி வபிஹம்திஹி அதுஹில்கி. சுபானல்லாஹி வபிஹம்திஹி ரல்லா நஃப்ஸிஹி. சுபானல்லாஹி வபிஹம்திஹி இதுன தரிஷிஹி. சுபானல்லாஹி வபிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அல்லாஹும்ம ஹப்லனா ஈமானன் வஇஸ்திகாமத்தன் வஅஃபுவன் வஆஃபியத்தன் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம்னா. ரதீனா பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் நபியும் ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மின ஷைத்தானிர் ரஜீம் பிஃதலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். يوم تبيض وجوه وتسود وجوه فأما الذين سودت وجوههم أكفرتم بعد إيمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم மன் ரா மின்கும் முன்கரன் ஃபல் யுகையிர் பியதிஹி ப இல்லம் எஸ்தீ ஃபபிலிசானிஹி ப இல்லம் எஸ்தீ வஃபி கல்பிஹி தாலிக அலுஃபுல் ஈமான். வன் ஹுதைஃபத்துல் யமானி ரலி அல்லாஹு அன்ஹு அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம் வல்லதி நஃப்ஸும் பியதிஹி لتأمرون بالمعروف ولتنهون عن المنكر. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜலஷானஹு தஆலாவின் பேரருளும் ரஹ்மத்தும் ராகத்தும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் ராகத்தும் மௌஃபிரத்தும் ரஹ்மத்தும் இத்துக்கும் மின் நீரான் என்னும் இறையின் குடையும் என் உயிர்த்தாகா சையிதுன் நுஜூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் பரிந்துரையும் என்றென்றும்
இந்த உம்மத்தே முஹம்மதியாவாகிய முழு சமுதாயத்தின் மீதும், குறிப்பாக நம் மனைவி மக்கள் மீதும், குடும்பத்தார்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவனது மகாபெரிய மகத்துவம் பொருந்திய நல்லர்களால், பரக்கத்து பொருந்திய நியமத்துக்களை, அருள் கொடைகளை நமக்கு இப்புனித மாதத்தில், அல்லாஹும் பாரிக்லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியத்தன் ஷஹ்ரி ரமலான் என்ற அடிப்படையின் கீழ் பல நியமத்துக்கள் பலவாறாக நம்மின் மீது அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ரஹ்மத் என்பது நம்மை விட்டும் இன்னும் ஒரு சில தினங்களிலே, இந்த குறிப்பாக பரக்கத்து பொருந்திய ரமலானின் ரஹ்மத் முந்தைய பத்து நம்மை விட்டும் செல்ல இருக்கின்றது. நாம் இனியாவது இந்த சொச்ச உள்ள சில நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய ஆதிக்கத்தின் கீழ் நித்தமும் நாம் உலண்டு வாழ்வதை விட, அல்லாஹ் ரசூலுக்கு நாம் கட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனைகளை நாம் உள்ளத்திலே இருத்தி நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்வதுடன், தவறுகள் நம்மிடத்தில் கலக்காபட்சம் நம்மை தற்காத்து கொண்டு, இந்த எஞ்சியுள்ள இரண்டு மூன்று தினமாகிய இந்த ரஹமத்துக்களை நாம் அடைய முழு முயற்சி எடுத்து வெற்றி பெற வேண்டும். காரணம், அல்லாஹுவால் வழங்கப்படுகின்ற கொடைகள், நியமத்துக்கள், ரஹமத்து ராகத்துக்கள் நிரந்தரமாக எப்பொழுதுமே இறங்கிக் கொண்டே இருக்காது. அது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை நெருங்கி கேட்கின்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அவ்வாறு அல்லாஹுவாக பார்த்து தானே ரஹமத்தாக, ரஹமத்தை தானாக முன்வந்து, இந்த பத்து நாட்கள் அல்லி இரவு பகல் 24 மணி நேரமும் சொரிந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், அதை வாங்கி அனுபவிப்பதற்கு நமக்கு என்ன கேடு வந்திருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். இந்த புனிதமான ரமலானை அடைந்து கண்ணியம் செய்தவர்கள் வெற்றி பெற்றார்கள், உதாசீனப்படுத்தியவர்கள் தோல்வியுற்றார்கள், இழிவாக நினைத்தவர்கள் இடிந்து போனார்கள். எனவே இந்த பரக்கத்து பொருந்திய ரமலானுடைய முந்திய ரஹமத்துடைய அந்த பத்தில் நாம் இதுவரை குறையுடன் நடந்திருந்தால், இன்னும் ஒரு சில தினங்கள் மிக கவனமாக அதை எடுத்து பெற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை நாம் அடைய வேண்டும். காரணம், இந்த ரமலானிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய பல நியமத்துக்களை உள்ளடக்கி வச்சிருக்கான். பல இரட்டிப்பான, கணக்கிட முடியாத அவன் கருணையால் யாரின் மீது அவன் அல்லாஹ் நிரந்தரமான நிலைகளிலே பிரியம் வைத்து இந்த மக்களின் நிலைகளில் உயிர்வாக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ, அவர்களுக்கு அவன் நினையாபுரத்தில் அல்லாஹ் நிறைந்த அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பான். வாழ்ந்த அர்ஹமுர் ராஹிமீன், அவனுடைய கிருபை யாரும் மட்டுப்படுத்த முடியாது. அவன் தந்தால் யாரும் தடுக்க முடியாது, அவன் தடுத்துட்டால் யாரும் கொடுக்க முடியாது. அல்லாஹும லா மானி அலிமா அஸ்ஸைது வலா மூத்தி அலிமா மனாயத் மின் கல் ஜத் இன்னக அலா குல்லி ஷையின் கதீர் என்ற ஒரு பேர் அமைப்புகளில் அல்லாஹ் நம்மை அதை நிறைத்து வைத்திருக்கின்றான். மழை பெய்கின்ற பொழுது பூமி அந்த மழையின் நீரை தக்க வைக்கவில்லை, ஆனால் மழை பெய்கின்ற பொழுது பூமி அந்த நீரை உமிழ்ந்து துப்பிவிட்டால் அது வேஸ்டாக பல இடங்களிலே செல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இறுதியாக அந்த மழைக்கு பின்னால் தேவைப்படுகின்ற அந்த நீர் நமக்கு பிரயோஜனமற்றதாக ஆக்கப்பட்ட காரணத்தால் அங்கே துடிப்பும் தாக்கமும் தாகமும் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும்.
அதே போன்று அல்லாஹ்வுடைய ரஹமத் என்று சொல்லக்கூடிய இந்த 10 நாட்களில் அவனுடைய ரஹமத்துக்கள் ரமலானில் கொட்டோ என்று கொட்டுகின்ற நேரத்திலே அதை நாம் கண்ணியம் செய்து அதை அடைய வைத்து நாம் தற்காத்து கொள்ளவில்லையானால் பள்ளத்திலிருக்கும் நீராக மேற்றிலிருக்கும் நீர் அது ஓடி எங்கேயோ மறைந்ததாக ஆகிவிட்டதை போன்று இந்த ரமலானை நாம் இழந்தவர்களாக ஆகிவிடுவோம். எனவே இந்த ரமலானின் அருள் நம்மை சூழ நாம் எப்பொழுதுமே ஈமானில் அதிகப்படியான அமல்கள் பள்ளத்தை நோக்கி நாம் செய்யணும். என்ன பண்ணலாம்? நன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய மிக பிரமாண்டமான பள்ளத்தாக்கு, அந்த தாக்கை நாம் அதிகமாக பள்ளமாக ஆக்கி அதில் வருகின்ற ராமத்துக்களை எல்லாம் நாம் தேக்கி வைத்து நாம் உயர்வாக ஆகுவதற்கு எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் எப்பொழுதும் முக்காலத்திலும் அந்த நீர் வற்றாமல் மக்களுக்கு வழங்குவதை போன்று இவன் பெற்ற ரஹமத் அவனுடைய வாரிசுகளுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உலகத்தின் வாழ்க்கை அற்பம், இந்த உலகத்தின் நாள் சொற்பம். மதாஉத்துன்யா குரூர், இந்த உலகத்தின் சுகண்டிகள் நம்மை ஏமாற்றிவிடக்கூடியதாக இருக்கின்றது. எது எதெல்லாம் நம்முடைய நஃப்ஸிற்கு உடலுக்கு சுகம் அளிக்குமோ அதெல்லாம் நம்மை விட்டு மாயை மறைந்துவிடக்கூடியதாக இருக்கின்றது. எது எதெல்லாம் நம்மை உயர்வாக ஆக்க நினைக்குமோ அதையெல்லாம் நம்மை உயர்வானதாக ஆக்க நமக்கு முயற்சிக்கும். ஆகையால் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணை நமக்கு கிடைப்பதற்காக நாம் சத்தியத்தின் கீழ் வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்திலே ஆயத்தை குறிப்பிடுகின்ற பொழுது யௌம தபுயல்லு உஜூஹுன், யாருடைய முகம் மிக வெண்மையாக இருந்ததோ, தஸ்வத்து உஜூஹுன், யாருடைய முகம் மிக கருமையாக இருந்ததோ அவர்களும் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு ஃபஅம்மல்லதீனஸ் வத்தத் உஜூஹுஹும், யாருடைய முகம் கருத்து பார்ப்பதற்கு அழகற்று இருந்ததோ, அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், அவருடைய அல்லாஹ் ரசூலின் மீது ஈமான் கொண்டு அந்த ஈமானின் நிலையை சரியாக கடைபிடிக்காமல் இருந்தார்களே, அதனால் கருத்த அந்த முகம் உடையவர்களுக்கு பதூக்கு அதாபன், அவர்களுக்கு தங்கரியம் செய்து வைத்திருக்கின்ற கொடூர தண்டனை உண்டு. விமா குன்தும் தக்ஃபுரூன், அவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை நிராகரித்தார்கள், மறுத்தார்கள், அதனால் முகம் கருத்து தண்டனைக்குரியவராக ஆனார்கள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காமிக்கிறான். அப்போது உலகத்தில் வாழும்போது சில நிலைகள் மனிதர்களுக்கு தெரியாது. உலகத்துடைய சுவண்டிகளும் கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற எதை அவர்கள் அருளாக நினைத்திருக்கின்றார்களோ அது ஏமாற்றத்திற்குரியதாக மதாஉத்துன்யா குரூர், குல் மதாஉத்துன்யா கலீல் என்ற நிலையிலே ஆக்கப்பட்டு அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உலகத்திலேயே சிதறடிக்கப்படுவதன் காரணமாக நாளைய கியாம நாளையில் கபரை விட்டு எழுப்பப்படுகின்ற பொழுது கோர நிலையிலே முகம் கருத்த நிலையிலே அவர்களை எழுப்பப்பட்டு நரக தண்டனைக்குரியவர்களாக அவர்கள் ஆக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த முகம் கருப்பது எதன் காரணமாக? குற்றத்தின் காரணமாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியிலே எரிந்ததற்கு பிறகு ஒரு கொடூரமான வெயில் தாக்கம் இந்த பூமியிலே பட்டது. அதனுடைய சூடும் உஷ்ணமும் தாங்க முடியாமல் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெண்ணிறமாக அவர்கள் இருந்த அந்த உடம்பு இந்த வெயிலுடைய தாக்கம் பட்டதனால் கருத்து அவர்களுக்கு கருப்பாக மாறியது. அதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் சொன்னார்கள். அல்லாஹ் சலாம் சொன்னதையும் சொன்னார்கள். அவர்கள் இரண்டாவதாக கேட்டார்கள், உங்களுடைய உடம்பு இவ்வளோ கருத்து இருக்க என்ன காரணம் தெரியுமா என்று கேட்டார்கள். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அமைதியுற்று இருக்க பிறகு பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களுடைய உடம்பு அது வெளுக்க வேண்டுமா என்று கேட்டார்கள்.
ஆம் என்று சொல்ல ஆதம் அலி சலாத்து வலாம் அவர்களை மூன்று நோன்பு அல்லாஹ் வைக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். மூன்று நோன்பு என்பது மாதத்திற்கு மூன்று நோன்பு. முதல், உலகத்திலேயே நோன்பு கடமையாகக்கூடிய நிலை, மனிதனுடைய பாவங்களை கரிக்கக்கூடியது, ரமது ரமலான் கரிக்கக்கூடியது, போக்கக்கூடியது, வெண்மை உண்டாக்கக்கூடியது, பல அர்த்தங்கள் இருக்காது. அப்போ இந்த ரமலானுடைய மாதம் இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டது. பாபா ஆதம் அலை சலாத்து வலாம் அவர்களுக்கு அன்றைய தினத்திலே ஐயாமுல் வீல், வெண்மை நிறமுடைய நாள் என்ற பெயரிலே வந்தது. பிறை 13 வைத்தார்கள், கொஞ்சம் வெள்ளையானது. 14 வைத்தார்கள், இன்னும் கொஞ்சம் வெள்ளையானது. 15 வைத்தார்கள், பிறை 13, 14, 15, இந்த மூன்று நோன்புகளிலேயும் அவருடைய உடல் மிக மிக தெளிவானதாக முன்பு இருந்ததை போன்று பேரொளியாக இருந்தது. ஆக இந்த வெயிலுடைய உஷ்ணத்தின் தாக்கத்தால் அந்த உடம்பு கருக்கப்பட்டதை நோன்பின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு வெளிப்படுத்தி வெளிச்சமாக ஆக்கினான் என்று சொன்னால், இந்த உலகத்தின் அந்த சூழல் மனிதர்களை பாவம் செய்வதை தூண்டக்கூடியதாக இருக்கின்ற கருத்தை அதர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் மர்மியை நோக்கி செய்கின்ற எல்லா அமலும் மனிதன் கருத்தாலும், நரகவாதியானாலும், மனிதன் தண்டனைக்குரியவனானாலும் அந்த அமலின் மூலமாக அவனை பாதுகாக்கப்படுகின்றது என்ற ஒரு கருத்தை அவர்கள் அங்கே நிரூபித்து காண்பித்தார்கள். எனவே பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று முதல் மாதத்திற்கு மூன்று நோன்பு நோக்க ஆரம்பித்தார்கள். இதுவரை நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலங்கள் வரை இந்த நோன்பு நீடித்தது. 13, 14, 15 ஐயாமுல் பீல் என்று சொல்வார்கள். அதாவது பீல் என்று சொன்னால் ஐயாமுல் பீல், மனிதனுடைய உடலை கருப்பிலிருந்து நீக்கிய நாட்கள், வெண்மைப்படுத்திய நாட்கள் என்ற அர்த்தம். அந்த மூன்று நோன்புகள் ஏறத்தாழ 36 நோன்புகளாக 12 மாதத்திற்கு ஆக்கப்பட்டது. இது இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் மூன்று மூன்றாக பைத்மூன் 30, 11 33, 12 36 நோன்புகள் அங்கு நோக்கப்பட்டது. இந்த நோன்பைத்தான் அல்லாஹ் நமக்கு ஈசா ரூஹுல்லா வரை கடமையாக்கி எண்ணீர் தாகா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துகளுக்கு ஒட்டுமொத்த ஒரே மாதமாக ஒரே நாளில் தொடர்படியாக வைக்கும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். முதலெல்லாம் நோன்பு நோக்கும்போது ஈசாவுக்கு பாங்கு சொல்லிவிட்டால், தொழுகையை முடித்து படுத்துவிட்டால் மறு இஃப்தாருக்கு தான் அவர்கள் எதையும் செய்ய முடியணும். உணவு உண்ண முடியாது, பானங்கள் குடிக்க முடியாது, மனைவியை உறவு கொள்ள முடியாது. இந்த மூன்று கண்டிஷன் பிரமாண்டமான சிரமத்திற்குண்டான கண்டிஷன் அங்கே அவர்களுக்கு போடப்பட்டது. ஆனால் என் உயிர் தாகா சையதுல் நுஜூம் காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், மிக மிக எளிதாக ஒரே மாதத்தில் எல்லா நோன்பையும் கொண்டு வந்தான். 1 30 அல்லது 29 மாதத்தை பொறுத்தது. இந்த நோன்பை ஒரு சூழலில், ஒரு காலகட்டத்தில், ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து நிற்பாட்டி தொடர்படியாக இவனுக்கு நோன்பை அல்லாஹ் கடமையாக்கிய போது மகரிபிலிருந்து சகர் வரை எதை வேண்டாலும் உட்கொள்ளலாம். சூரிய மறைவிலிருந்து அந்த இஃப்தாருடைய நேரம் 6:35 வச்சுக்கோங்க, அதில் இருந்து ஏறத்தால 4:30 சகர் முடியுனா 4:20 வச்சுக்கோங்க பேணுதலுக்கு. இந்த 4:20 வரைக்கும் இவன் என்ன வேண்டாலும் சக்கப்போடு போடலாம். ஒரு பலாப்பழத்தை ஒன்றா திங்கலாம், ஒரு கூட மாம்பழத்தை ஒன்றா திங்கலாம் இவனுக்கு முடிஞ்சா, ஒரு முட்டை அரிசியை ஒன்றா அவுச்சு திங்கலாம், ஒரு ஆடு மாடு ஒட்டையே ஒன்றா அவுச்சு இவன் முழுங்கலாம். அவ்வளோ பெரிய ஹலாலை அல்லாஹ் என்ன ஆக்கியிருக்கான், இவனால் முடிந்த அளவு திங்கட்டும்னு சொல்லி இசா, அதாவது இசா தொழுகையிலிருந்து இஃப்தாரிலிருந்து ஏறத்தாழ 4:20 வரை காலை அதிகாலை வரை இவனுக்கு ஹலால் ஆக்கியிருக்கான். உண்ணுதல் மட்டுமல்ல, பானம் குடித்தல், பிறகு அது மட்டுமல்ல, இதனால் ஏற்படக்கூடிய சக்தியை தெய்வீகத்திற்காக செலவு செய்யக்கூடிய பெண்மையின் வாழ்வு, இந்த ஆண் பெண்ணுடைய புனைதல் வாழ்வுகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு ஹலாலாக்க ஆக்கினான். ஆனால் முன்னோர்களுக்கு அப்படியே இல்லை.
இசா தொழுதுட்டா எல்லாம் ஜஃபல் கலாம் முடிஞ்சிச்சு. மறுபடி இஃப்தாருக்கு தான். அவளுக்கு எவ்வளோ நேரம் இருந்தது? ஒரு உதாரணமாக 6:30, 7:30, 8:30, 9 வச்சுக்கோங்களேன், 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் அவங்க முடிச்சுக்கணும். யார்? ஈசா ரூஹுல்லா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை அப்படித்தான் இருந்தாங்க. ஆனால் என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருன் நபி அர்ஹமுர் ராஹிமீனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சஃபியுன் நபி, ஷாஃபியுன் நபி, முஇஸுல் அக்ரமுன் நபி, அந்த நபிக்கு அல்லாஹ் வழங்கிய சல்கை இருக்க, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர், லாக் லாக் ஷுக்ர், சொல்ல முடியாது. அவ்வளோ நியமத்தை ரசூலுல்லாவுடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் வணங்கினான். ரசூலுல்லாவுக்கு மட்டும், குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அவருடைய உண்மை பிரஜைகள் அத்தனைக்கும் கொடுத்தான்லாம். இன்னைக்கு சுபு வரைக்கும் எது வேண்டாலும் அவங்க செஞ்சுக்கிறாங்க. சகர் வரைக்கும் ஜனாபத் ஏற்பட்டாலும் கூட 4:30 குளித்து 5 மணி நேரத்தில் அவர்கள் சாப்பிட்டு விட்டு உணரக்கூடிய அளவிற்கு உண்டான தெய்வீக ஆற்றலை அவருடைய உடம்புக்கு உமத்தை முகமதியாவிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த ரமலான் அவர்களின் பாவங்களை கரித்து, உடலில் இருக்கும் பாவங்களையும் கற்பையும் கரித்து வெண்மையை ஏற்படுத்துகின்ற குர்ரன் முஅஜ்ஜிலீன்களாக ஆக்கி வைக்கின்றது. ஆகையால் அல்லாஹ் இம்மாதத்திற்கு செய்த அருள் இருக்கே எண்ணில் அடங்காதவை. சிறப்பை கூறிவிட்டு அதை விரல்களால் எண்ணி முடிக்க முடியாதவை. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பானதை ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆக கருத்தவர்கள், கருத்த முகமுடையவர்கள் நரகவாதிகள். அது அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக. என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஜஃபருல் பாக்கிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததை சொல்கிறாங்க. அல் ஹைரு இத்திமா அல் குர்ஆன் வ சுன்னத்தி, பின்பற்றுவதில், அமல் செய்வதில் மிகச்சிறந்தது குர்ஆன் ஹதீஸ்களை பின்பற்றி நடப்பது. இஜ்மா கியாஸுகளை, கியாஸ் எடுத்து நாம் வாழ்வில் திருத்திக் கொள்வது, இவைகளெல்லாம் மிக சிறந்ததாக இருக்கு. எனவே குஃபுருடைய நிலையை நம்முடைய உடலில் நீக்கணும். மன் ரஆ மின்கு முன்கர், அருவறுக்கத்தக்க காரியத்தை ஒரு மனிதன், முஸ்லீமுக்கு முஸ்லீம், மூமினுக்கு ஒரு முஸ்லிமாத்துக்கு முஸ்லீம் செய்கின்ற போது, ஃபல் யோ வையிர் பியதிஹி, கரத்தால் அந்த குற்றத்தை தடுக்கணும். இல்லம் இஸ்தத்தே ஃபபிலிசானிஹி, அல்லது கரத்தால் தடுக்க முடியலன்றா நாவால் சொல்லி திருத்தணும். இல்லம் இஸ்தத்தே ஃபபி கல்பிஹி, அல்லது கல்பால் நொந்து அவங்களிருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும். இது தாலிக் அதாஃபுல் ஈமான், ஈமானில் ரொம்ப பலகீனமான கடைசி தரஜாவுடையவை. ஹுதைஃபுத்துல் யமானி ரலியல்லாஹு அறிவிக்கின்ற பொழுது, என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஸ்ஸும் பியதிஹி, என்னுடைய ரூஹ், ஆத்மா யாருடைய கரத்தில் இருக்கோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ல தஅமுரன்ன பில் மஅரூஃப் வ தன்ஹௌனா அனில் முன்கர், நல்லதை ஏவி தீயதை நீங்கள் தடுங்கள். ல யூஷக்குன் அல்லாஹு அன் யபஅஸ அலைக்கும் இக்பாபா, அவ்வாறு தடுக்கவில்லையானால் கடும் தண்டனைகளையும் சோதனைகளையும் பலாய்களையும் அல்லாஹ் இறக்கிவிடுவான் என்று எச்சரித்தார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, கால சூழலால் இன்றைக்கு மாசுபட்டு உலகத்தை ஒரு திருப்பு திருப்பி மக்களை இயற்கை கொண்டே அல்லாஹ் அழிக்கக்கூடிய ஒரு காரணம் பாவங்கள் மிகைத்துவிட்ட காரணம். அதிலே முதல் விதமான பாவம் கவனித்துக் கொள்ளுங்கள், ஜினா, விபச்சாரம். இரண்டாவது காரணம் வட்டி. மூன்றாவது காரணம் பொய்சாட்சி. நாலாவது காரணம் நீதத்தை விட்டு அநீதத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்ட நிலை. ஐந்தாவது காரணம் யாருடைய சொத்தை யாரும் சூறையாடி எந்த மாதுவையும் மதுவையும் மங்கைகளையும் அவர்கள் கையாளக்கூடிய நிலை. இந்த 5 குற்றங்கள் அதிகமான நாள், அதிகமான காரண நாள்
நோய்கள் தலையெடுத்து பேய் ஆட்டம் ஆடுகின்ற பொழுது எந்த மனிதர்களும் அங்கே விட்டு வைக்க முடியாது. நல்லோர்கள் இருந்ததால் சொச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். சரி, இந்த முன்னால் கூறப்பட்ட எல்லா குற்றங்களும் ஒரு இடத்துல இருக்கு. அங்க மூன்று விதமான தர்திரியங்கள் தாண்டவமாடும். ஒன்று, விலைவாசிகள் ஏறுக்கு மாறாக தாராக அப்படியே அது தாண்டவமாடும். சரியான விலை கொடுத்து நடுத்தர மக்கள் வாங்க முடியாமல் ஒரு சிரமங்கள் ஏற்படும். இந்த மூன்று காரணம். இரண்டாவதாக, அந்த இடத்தில் நல்ல தண்ணீர் குடிப்பதற்கு கிடைக்காமல் உப்பு நீராக மாற்றப்படும். இதெல்லாம் யாரும் சொல்லாத ஒன்று, நல்லா கவனிச்சுக்கங்க. எந்த இடத்துல முன்னால் கூறப்பட்ட அஞ்சு, விபச்சாரம், வட்டி, பொய், அடுத்த மாதுவின் மீது மோகம் கொண்டு அந்த பெண்களை கெடுப்பது, அடுத்தருடைய சொத்துக்களை அபகரித்து தான் நெஞ்ச நிமிர்த்தி வாழ்வது, கொடுக்கல் வாங்கலிலே பொய், இந்த பாவங்களெல்லாம் மிகைக்கின்ற பொழுது பூமியில் இருக்கும் நீர் பூமிக்கடியிலே செல்லும். அந்த நீர் குடிப்பதற்கு லாயக்கற்றதாக மாற்றியமைக்கப்படும். அந்த ஏரியா சர்வன்ட், அந்த சுற்றி உள்ள மக்கள் செழிப்போடு வாழவே முடியாது. காடுகளும் மரங்களும் பழம் தரும் கனிமரிகள் மரங்களும் காய்ந்ததாகவே பார்த்து அதை பார்க்க ஒரு அறுவறு பூட்டக்கூடிய நிலைகள் அங்கு ஏற்படும். புரிந்து கொள்ளுங்கள், அங்கு மிகப்பெரிய தண்டனைகள் இறங்கி கொண்டிருக்கு. அந்த இடத்திலே ரஹமத், ராகத், அஃபு, ஆஃபியத் இல்லை. மக்களாக அல்லாவிடத்தில் சென்று அழுது புலம்பாதவரை அதை அல்லாஹ் நீக்க மாட்டான். இது அன்னில் முழு உலகத்தின் விவசாயங்கள் பாதிக்கப்படும். அநியாயக்காரர்களும் ஜபர்தஸ்துக்காரர்களும் அடக்கியாலும் மூர்க்க குணமுடையவர்களும் மக்களின் மீது இரக்கமில்லா அறக்க குணமுடையவர்களும் ஆட்சியாளர்களாக, மந்திரிகளாக, பிரதமர்களாக வருவார்கள். இவர்கள் மக்களால் இறையை நெருங்கி இந்த குற்றத்திலிருந்து விடுபடுகின்றோம் என்று வாக்குறுதி அல்லாவிடத்தில் கொடுத்து தௌபா செய்த பிறகு இது அத்தனைமே சுக்கு நூறாக இந்த ஆட்சிகள் எல்லாம் முடிந்துவிடும். அதற்கு நாம் முயற்சிக்கணும். அதனால தான் முந்தியது ரஹமத்து, கேட்டு பெறுங்க, மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. மூன்று நாளைக்கு பிறகு நீங்கள் அறிந்து உருண்டாலும் இவ்வருடம் பாரிக்ரணா ஃபி ரஜப ஷாபான் வபல்லிகனா ரமலான் என்று மூன்று மாதங்களாக கேட்கப்பட்ட துஆ அது வீணாக அளிக்கப்படும். அப்படி யாரும் முற்றாதீங்க. கண்ணுக்கு தெரிந்ததை எடுத்து தெரியாததை விடாதீர்கள். தெரிந்ததிலே தவறு இருக்கு, தெரியாததில் அருள் இருக்கு. இந்த அருள் தவறை மன்னிப்பதற்கு ஒரு காரணமாகவும் அல்லாஹ் அமைத்து வைத்திருப்பான். எனவே நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள முயற்சிப்பதுடன் பெரும் தவறுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் தவறுகள் நடக்கும் இடத்தில் நீங்கள் இருந்தால் தடுங்கள், சொல்லுங்கள், நொந்து ஒதுங்குங்கள் என்ற மூன்று தரத்த ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எங்கே தீங்கு ஏற்படுகின்றதோ, பாவம் ஏற்படுகின்றதோ அதை எடுத்து சொல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய குற்றங்கள் நிறைந்திருக்கு. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் 73 ஃபிர்காக்களாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 73 ஃபிர்காக்களில் என்னுயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு வெற்றி பெற்ற ஒரு ஃபிர்கா அந்நாஜியா, சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. இந்த அகீதாவின் கொள்கையிலே ஒட்டுமொத்தமாக ஏகோபித்த ஒரே கருத்தின் கீழ் மிஹத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை கொண்டு கருத்து வேறுபாடின்றி ஒன்றுபட்டு நாம் அமல் செய்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹுவின் நல்லருள் கிடைக்கும். காரணம், என் உயிர்த்தாக அறிவிக்கும்போது பதா அல் இஸ்லாம் ஹரீபா வசை அவுது ஹரீபா,
ஆரம்ப நிலை ஏழ்மையாகத்தான் இஸ்லாத்தில் மக்கள் இருந்தனர். பிறகு அது விரிவாக்கம் செய்யப்பட்டது அல்லாஹ்வால். பிறகு அது அந்த விரிவாக்கத்திலிருந்து சுருக்கப்படுகின்ற நேரம் நொடி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதற்குத்தான் மேல் கூறப்பட்ட இந்த காரணங்கள் எல்லாம் குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தகாத நோய்கள், வாய் கொண்டு பேச முடியாத நோய்கள் இன்னும் மக்களை தொத்தி தொத்தி அழிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் எச்சரிக்கை விடுகின்றான். அல்லாஹ்வால் ஒரே நொடியில் ஆக்க அழிக்க முடியும், ஆனால் நல்லோர்கள் இருப்பதால் கொஞ்சம் விட்டு வைக்கின்றான். அந்த நல்லோர்களை கொண்டு அல்லாதவரும் திருந்தி கொண்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு சுபிச்ச வாழ்வை அல்லாஹ் தருவான் என்பதை இந்த ரஹமத்தை கொண்டு நாம் அடைய முயற்சிக்க வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்கள் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆ பரக்கத்தை கொண்டு இந்த பரிபூர்ணமடைந்த ரஹமத்தும் ராஹத்தும் பெற்ற இந்த முந்திய ரஹமத்துடைய பத்தை கொண்டு எங்களுடைய வாழ்வை நீ சலாமத்தாக ஆக்கி தருவாயாக. யா சலாம் அன்த சலாம் வ மின்க சலாம் வ இலைக இர்ஜுஉ சலாம் வ தபாரக்த ஹய்யினா பிஸ்ஸலாம் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்புத் தார சலாம். யா ஹய்யு யா கய்யூம் வானத்தில் உஜூலில் ஹய்யுல் கய்யூம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் நஸ்ரு மின் அல்லாஹி வ ஃபதுன் கரீம் வ பஷ்ஷிரில் முஃமினீன் என்ற ஓர் முழு ஞாமத்துக்களையும் பெற்று இந்த சொச்ச காலங்களை சிறப்பான முறையில் கழிக்க எங்களுக்கு உதவி செய்து அல்லாஹும் பாரிக்லனா ஃபீ ரஜப ஷேபான் வபல்லினா ரமலான் ரஹமத்தன் ராஹத்தன் வாஃபுவன் வாஃபியத்தன். முதல் பத்து ரஹமத்தை முழுமையாக அடைந்திட்ட முத்தகீன்களின் கூட்டங்களிலே எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் தாய் தகப்பர்களையும் எங்களுடைய மனைவி மக்களையும் பிள்ளை குட்டிகளையும் முழு சமுதாய மக்களையும் முழு உலக மக்களையும் நீ ஆக்கி வைப்பாயாக. இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற அராஜகங்கள், அட்டகாசங்கள், அழிச்சாட்டியங்கள், ஜபர்தஸ்துகளிலிருந்து இந்த உம்மத்துக்களை நீ பாதுகாப்பு செய்வாயாக. எங்கு நோக்கிலும் யாழ்லா எத்துறையிலும் எல்லா நிலைகளிலுமே குழப்பம் உண்டு பண்ணக்கூடிய ஷைத்தான்களுடைய அந்த நிலைகளை மூறியாட்டங்களை அடக்கி கொடூர மிருகங்களை அடக்குவதை போன்று அடக்கி அவர்களுடைய ஃபௌருகளை பிடுங்கி நல்லதின் பக்கம் அவர்களை கொண்டு செலுத்தி ஹிதாயத்தை கொடு. இல்லையானால் அவர்கள் மரண காலங்கள் வரை எந்த ஃபவுருக்கும் வர முடியாமல் அவர்களை தடுத்து அவர்களை துடிக்கவை, அவர்களை நீக்கிவிடு. நல்லவர்களாக இருந்தால் ஹிதாயத்தை செய், அல்லாதவர்களாக இருந்தால் துஷ்டர்களை எங்களை விட்டும் நீ தூரப்படுத்தி விடு. எங்களுடைய பாவம் பணிகளை மன்னித்து எங்களுடைய சொல் செயல் நடைமுறை அத்தனையும் மாணவி தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல் செயல் நடைமுறையோடு ஒத்திருக்க அதன் அடிப்படையில் அமல் செய்ய குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸை கொண்டு முழுமை வர எங்களுக்கு நீ அருள் வாரி. ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா ஃபில் ஆஹிரத் ஹசனத்தன் வகினா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத் ஹசனத்தன் வகினா அதாபன்னார். அல்லாஹும்மா ஹுஸ்னல் ஹாத்திமா, அல்லாஹும்மா ஆத்தினா ராஹத்தன் வ ரஹமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியத்தன். தக்கப்பல் மின்னா அமலன் சாலிஹா, தக்கப்பல் மின்னா சியாமனா வ கியாமனா வ சுஜூதனா வ ருக்ஆனா வ திலாவத்த குர்ஆனினா வ தசாபீஹேனா வ திக்ரினா வ ஃபிக்ரினா வ ஸலவாத்தினா வ ஸாயிர அஅமாலினா யா ஹய்யு யா கய்யூம் பி அஹ்மதி பரக்கத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வ அவ்துனி மினல் முஸ்லிமீன்.